தம்பி விக்னேஷ்காந்துக்கான டாபிக் தான். சினிமாக்குள்ள வந்ததே அரசியல நுழையத்தான். எப்படி நம்மளே டாபிக் எழுதி கொடுத்துட்டு நம்மளே எப்படி ரியாக்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஊடக அண்ணன்கள், அப்புறம் நண்பர்கள் அத்தனை பேருக்கும், அக்காக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப பதட்டமாக இருக்கு. நிறைய ஸ்டேஜில் நம்ம மைக்கு பிடிச்சி பேசியிருக்கோம், வேற படம் தானே அப்படின்னு இருக்கிறது இல்லாமல் ரொம்ப பதட்டமாக இருக்கு பிரதர் காலையிலேருந்து. ஸோ அந்த பதட்டத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு 55 இல்லை, இன்னைக்கு ஒரு 72 பேரோட கனவு. அதை வந்து சிவகார்த்திகேயன் அண்ணன் மூலமாக நிறைவேறுது அப்படின்றது இன்னும் பெரிய சந்தோஷம். கலையரசு அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. ஓகே, ஸோ சினிமாவுக்கு வந்தது அரசியலுக்கு போகிறதுக்கு தான். பிளாக் ஷீப் அரசியலுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. ஏன்னா அரசியலுக்கு வராமல் அரசியல் பேச முடியாது. நாங்கள் அரசியலுக்கு வர்றதுன்றது எலெக்ஷனில் நிற்கிறதோ இயக்கம் ஆரம்பிக்கிறதோ கட்சி ஆரம்பிக்கிறதோன்னு நினைக்கல. அரசியலை பேசுறதும் விமர்சிக்கிறதும், அதை விமர்சித்தவங்களே பார்த்தா கூட பார்த்து சிரிக்கிறதும், இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. இதில் தான் ஸ்மைல் செட்டைன்னு ஒன்று வளர்ந்துச்சு, வளர்த்து விட்டீங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் உருவானுச்சு, பிளாக் ஷீப்லையும் தொடர்ந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒருத்தனை இப்படி வளர்த்து விட்டது இல்லாமல் இன்னைக்கு ஒரு 55 பேரை இப்படி வளர்த்து விடுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சினிமாவுக்கு வந்ததே அரசியலுக்கு போகிறதுனா ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு விதமான அரசியல் பேச போகிறோம். நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜால சமூக அரசியல் பேசுகிறோம். பிளாக் ஷீப் டீமினுடைய அடுத்த ஒரு படத்தில் காலேஜில் நடக்கக்கூடிய அரசியல் பேசுகிறோம். அடுத்த ஒரு படத்தில் யதார்த்தமாக ஒரு கடவுள் ரீதியிலான ஒரு அரசியல் பேசுகிறோம். இப்படி அடுத்தடுத்த அரசியல் பேசிக்கிட்டே தான் இருப்போம். பிளாக் ஷீப் டீம் இப்போ படம் பண்ணுறோம், இன்டர்நெட் பசங்க படம் பண்ணுறோம் அப்படின்னோடனே ஒரு இன்டர்நெட் படமாக இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லை, எங்கேருந்து தமிழகத்தினுடைய எந்த மூலையிலேருந்து நாங்கள் யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் இந்த படத்தை பார்த்தா கூட சந்தோஷமாக சிரித்து ரசித்து படத்தினுடைய கடைசி 30 அல்லது 40 நிமிடங்கள் இருக ஒரு மெசேஜை அவங்களோட சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்மளையே கேள்வி கேட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு கிரிப்பிங்கான பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த புது எக்ஸ்பிரிமெண்ட்டும் கிடையாது. ஸோ இதுவரையிலையும் நாம் பார்த்த அத்தனை தமிழ் சினிமாக்களை போல ஒரு பக்கா பேக்டு கமர்ஷியல் என்டர்டெய்னர், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் June 14 முதல் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா வருது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இங்கே இருக்கிற எல்லாரையும் தனித்தனியாக சொல்லணும், எனக்கு ஆசை தான், டைம் இல்லைனே. ஸோ நன்றி, எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. சேர்ந்து இன்னும் நிறைய தூரம் பயணிப்போம். ஷபீர் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட் ப்ரோ, கேட்டளவுக்கு இறங்கி பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சரி, இப்போ ரியோ பிரதருக்கு ஒரு டாபிக். நம்ம ஹீரோக்கு சங்க கட்டடத்தில் தான் என்னுடைய அடுத்த கல்யாணம். இதுக்கு நான் பதில் சொல்லணும்ல? பேசணும். பேசிடுறேன். அந்த சங்க கட்டடத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, என் வாழ்க்கையில விஜய் டிவியும் அதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த அந்த பயணங்களும் என் வாழ்க்கையில எவ்வளவு ஊறி போயிருக்குன்றது இந்த வீடியோல தெரிஞ்சது. ரொம்ப நன்றி. ஏன்டா இப்படி ஒரு ஏவிய போட்டு என்ன பேசுனேன், தேங்க்யூ ஸோ மச் பிளாக் ஷீப் டீம். என்னை வந்து ரொம்ப பெருமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல என்னை ரொம்ப பெருமையாக நடத்துவாங்க. ஸோ அப்படி ஒரு டீமில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து இங்கே கண்டிப்பாக சொல்லிடணும்னு சொல்லி என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் சொல்லிடுறேன். அதையும் தாண்டி டிவியில் என்னோடய பயணம் எல்லாத்துலேயுமே என் கூட நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மீடியா பர்சன்ஸ், மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா டிவியில் சின்னதாக நான் இருந்தேன், என்ன மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸில் சும்மா இன்டர்வியூ நிறைய விஷயத்தில் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வீடனும் சரி, மற்ற ஊடக நண்பர்களும் சரி, நீங்கள் எல்லாருமே அதிகமாக என்னை பற்றி எழுதாமல் என்னை பற்றி வெளியே இன்னும் நான் நிறைய தெரிஞ்சிருக்க மாட்டேன், அப்படி தெரியலன்னா நான் இந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த இந்த ஹீரோ அப்படின்ற இடத்துக்கு பெருசாக நான் விருப்பப்படல, ஆனால் அடிக்கடி என்கிட்ட அதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி என்ன, ஐ மீன் நான் என்ன ஹீரோவாக பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னை என் கண்ணு முன்னாடி எனக்கு எதிரிலேயே நின்று நான் ஹீரோ அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்னை ஹீரோவை ரசித்த ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ட் என்னோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். அண்ட் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல் ஃபோன் கால்லையே ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுத்து ரொம்ப நல்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்து, ஐயோ ரொம்ப பதட்டமாக இருக்குது, கரும்பு பேச வேற வரமாட்டேங்குது, ரொம்ப ஒரு நல்ல அண்ணனா. எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் வீட்டில் இருந்தேன் ஒரு டைமில், அப்போ எதிர்பார்க்காம ஒருத்தர்ட்டருந்து ஃபோன் வந்தது, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா அவர் வந்து என்னோடய ஷோவை ரெகுலராக பார்க்கும்போது திடீர்னு ஒரு வாரம் நான் அந்த ஷோவில் இல்லைங்கும்போது எங்கே அந்த பையன் அப்படின்னு என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு உடம்புலாம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையாக
சம்பந்தமே இல்லாம டிவியில பாத்துட்டு இருக்க ஒரு பையனுக்கு போன் பண்ணி அவ்வளவு அக்கறையா கேட்டு விசாரிச்ச சிவகார்த்திகேயன்னா. ஸோ அந்த அக்கறை அங்கேயோட நிக்காம அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது எல்லாமே எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாரு, எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு, நிறைய பார்த்துட்டு சொல்லுவாரு. அந்த மாதிரி பாசத்தை அதோட நிறுத்தாமல் எனக்கு ஒரு கனவு இருந்தது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் ஷீப்புக்கு ஒரு பெரிய கனவே இருந்தது, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. எங்கள் எல்லாரோட கனவையும் மொத்தமாக அவரோட கனவாக ஏற்று சுமந்து இந்த படத்தை இந்த நிலமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு எனக்கு என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கேயுமே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நண்பர்கள் ஆவாங்க. சன் மியூசிக்கில் இருக்கும்போது எனக்கு கவின்னா, விஜய் டிவி வந்ததுக்கப்புறமேட்டு பிரவீன்னா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெடியோ ஸ்டெடிப்போ டீம், இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான ஒரு டீம் தான் எனக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. முதல்ல ஒரு பெரிய அலைகடலில் என்னை ஏற்றுக்கிட்ட பிளாக் ஷீப் டீம், தேங்க்யூ ஸோ மச். அவர் கதை சொன்ன முதல் நாள் தான் பிளாக் ஷீப் டீமில் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஒரு ஃபேமிலி மேனை இன்னொரு பேச்சுலராக மாற்றி உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. என்னோட மனைவியை எங்கே வேணாலும் நான் தைரியமாக கூப்பிட்டு போவேன். என் மனைவியை கூப்பிட்டு போகிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் பிளாக் ஷீப். ஏன்னா அங்கே போனேன்னா திரும்ப நான் வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா போவோமான்னு தெரியாது. பிரதர், ஃபோட்டோ எடுத்தது நீங்கள், அவங்க என்ன பண்ணாங்க பாவம்? எது அந்த ஃபோட்டோ? ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ எது? சன்னி லியோன் வந்து என் ஃபேனு, நான் சன்னி லியோனை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பத்தாம் கிளாஸ் ஒன்றா தஞ்சாவூரில் படித்தோம். சும்மா இருக்க. ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டீம் கூட என்னை ஒரு பர்சனாக என்னையும் உங்களோட டீமில் ஒருத்தனாக சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ், அண்ட் இவ்வளோ எனர்ஜி எனக்கு கொடுத்துட்ருக்கிற என்னோட ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. முதல்ல சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படின்னா, சொன்னது படம் நல்லா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் ரொம்ப நல்லா எடுத்துட்டாங்க. அப்படித்தானே முடிச்சாகணும், காசு போட்டிருக்க இல்லையா? பட் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ படங்கள் பண்ணிகிட்ருக்கோம், சரி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலான் போது ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது கனா பண்ணும்பொழுது எங்களுக்கான ரீசன் ஒன்றே ஒன்றா தான் இருந்தது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணுன்றது. சரி அடுத்து பண்ணும்போது எதற்காக இதை பண்ணணும் அப்படின்போது நான் யோசிச்சது, இன்றைக்கி யூடியூப் சென்சேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி யூடியூப் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லா ஊர்லேயும் நிறைய நாடுகளில் அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் அழகாக சேர்க்குறாங்க, அவ்வளோ க்ரியேட்டிவாக சேர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஃப்யூச்சரில் இன்னொரு படம் பண்ணும்பொழுது நிச்சயமாக டெலிவிஷன்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து டெஃபினட்டாக இந்த பேனரில் நடிக்கணும் அப்படின்றது. ஏன்னா டிவின்னு ஒன்று இல்லைன்னா சிவகார்த்திகேயன் ஒருத்தரே இல்லை. ஸோ அதனால தான் இது எல்லாமே அமைஞ்சது. ஸோ இது ரெண்டுமே இந்த படத்தில் நடக்கிற மாதிரி இருந்ததுனால ரியோட்ட பேசும்போது படம் பண்ணலான்ருக்கேனே அப்படின்னா, சூப்பர், எப்போ பண்ண போகிறீங்கன்னா, இல்லைன்னா ஒரு கதை கேட்டிருக்கேன், எனக்கு இந்த கதையை படமாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு என்ன, ஓகே சும்மா கேட்டு பார்க்கலாம் அதன்னு சொல்லிட்டு தான், அப்போ என்னால் கேட்க முடியல. ஸோ கலையும் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீதரன் தான் கேட்டாங்க, கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா அப்புறம் பிளாக் ஷீப் டீமோடது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 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 ஓகே இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சட்டையர் அழகாக இருக்கும், பட் அதை தாண்டி ஒரு நல்ல எமோஷனும் மெசேஜும் இருக்கும். அது அந்த மாதிரி படங்கள் பண்ணுன்றது தான் ஐடியா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்ததுனால இந்த படம் பண்ணோம். அண்ட் பிளாக் ஷீப் டீமோட நிறைய பேரை நான் நிறைய வீடியோஸில் நிறைய ரசிச்சிருக்கேன், அண்ட் ஃபன் பண்ணுறோம் உட்பட. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன 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 இது இருக்குது. அண்ட் அசார் இந்த படத்தில் கொரியோகிராஃபராக பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு நான் அவர் எனக்கு தேங்க்ஸ் சொன்னார். நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். வருத்தப்பட வாலிபர் சங்கம் ஊதா கலர் ரிபன் சாங்கில் வந்து ஒரு 12 அடியில் தலகியில் தொங்கிட்டு இருந்தேன் நான். அப்போ அந்த லிரிக் காலி ஐஎம் காலின்னு ஒரு லிரிக் வரும். அந்த லிரிக் வரும்போது திடீர்னு கயிறு அந்து விழுந்துடுச்சு. ஒரு 12 ஃபீட்லேருந்து நான் விழ போகும்போது எனக்கு கிட்ட வந்து என் ஷோல்டரை பிடிச்சி அப்படி லைட்டாக தள்ளிட்டார். அதனால நான் ஷோல்டரில் லேண்ட் ஆகி விழுந்துட்டேன். ஒரு 10 செகண்ட்ஸ் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன நடந்துன்னு தெரியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி அவர் தொடாமல் இருந்திருந்தால் லைஃப் என்னவா வேணால் மாறி இருக்கும். ஸோ அகெயின் டைம் அதுதான் டிசைட் பண்ணுது என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ பிரதர், அதனால் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை. இது லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒரு இதுவும் நான் அதுக்காக பிளான் பண்ணி பண்ணதெல்லாம் இல்லை. உங்களுடைய திறமை எங்கேயோ நம்ம சேர்ந்து அசோசியேட் ஆகிறோன்னு போது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம். ஆனால் அதே மாதிரி ரியோ கிட்ட அன்னைக்கு நான்
ஏன் கால் பண்ணணும்னு தெரியல, சும்மா ஃபோன் பண்ணி படம் படம் பற்றி பேசுகிறா. அவர் ஆங்கராக இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஆங்கரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து தகவல் சொல்கிறதா மட்டும் ஆங்கரிங் இருக்கக்கூடாது, நம்மளை ரசிக்க வைக்கிறதா இருக்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன், முயற்சியும் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு அதை கரெக்டாக பிடிச்சி கிராக் பண்ணி பண்ண வைக்கிறதுக்கு. ஆனால் ரியோ ஆரம்பிக்கும் பொழுதே சன் மியூசிக்கில் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிட்டார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவர்கிட்ட அப்போ பேசினது இன்னொரு கூடுதல் சந்தோஷம். ஒரு படமாக பண்ணும்பொழுது சூப்பர் பிரதர் ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கீங்க நீங்கள், அண்ட் நீங்கள் ஹீரோவாக பண்ணுற ஃபஸ்ட் படம் இந்த ப்ரொடக்ஷனில் இருந்தது எனக்கு கூடுதல் 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 சந்தோஷம். அண்ட் ஷபீர் ப்ரோ சூப்பர், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங்காகவே உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ ஹக்ஸ் வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த சாங் கேட்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்காது. அண்ட் அந்த சாங், அந்த வரிகள், அந்த பிக்சரைசேஷன், அந்த கான்செப்ட் எல்லாமே, ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாட்டோட வரியை எடுத்திருக்கோம், அந்த வரியையும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் ஃபுல் பாட்டோடது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனிதர் பாடின பாட்டு சொல்லி வச்ச கருத்து அதை திரும்ப கொண்டு வரும்போது அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப பார்த்து 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 பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு உங்கள் பாட்டு பெரிய சப்போர்ட் பிரதர், சூப்பர். ஜூன் 14th ரிலீஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்குமே சீக்கிரம் முடிச்சுட்டு இதை நல்லா ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடையும் நாங்கள் அசோசியேட் ஆகிருக்கோம். அண்ட் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. அண்ட் தியேட்டர்ஸ் எல்லாரும் போன கனா படத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலி ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆடியன்ஸ், கண்டென்ட் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம், உங்களுக்குள்ளேருந்து எடுத்துருக்கிற ஒரு கதை. ஸோ இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் டெஃபினட்டாக வேணும். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டேஜை நான் எனக்காகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், என்னுடைய ரசிகர்களான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. என்னை இயக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா ஜெயிக்கும்போது ஒரு அணியாக நிற்கிற மாதிரி தெரியும், தோக்கும்போது தான் தனியாக நிற்கிறோன்றது புரியும். ஆனால் தோக்குறதோ இல்லை தனியாக நிற்கிறதோ பிரச்சனை இல்லை, நிற்கிறோன்றது தான் பிரச்சனை. நான் நிற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. படம் சரியாக போகல டெஃபினட்டாக, ஆனால் வந்து அடுத்தடுத்த படங்கள் இப்படி இருக்காது. உங்கள் லைஃப்பில் இருக்க கதைகள், உங்களுக்கு பிடிச்ச கதைகள், நம்மளாம் ரசிக்கிற கதைகள், இதுதான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து லைனப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு கேம் தான். ஒரு மேட்ச்சில் வந்து அவுட் ஆகிட்டோம், தோத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த மேட்ச் தான் முடியும், லைஃப் முடியாது. ஸோ அப்படி தான் நான் நம்புகிறேன். போகும், தொடர்ந்து போகலாம். ஏன்னா இதை இப்படி விட்டுட்டு போக முடியாது இந்த மாதிரி ஒரு மேடையை. ஏன்னா நீங்கள் எல்லோரும் அவ்வளோ ஆசைப்பட்டு ரசித்து இப்படி ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அண்ட் இங்கே நான் நிற்கிறதும் ஒரு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரோட வேர்வையில் வந்த காசில் வாங்கி பார்த்த டிக்கெட் காசு இருக்குது, அதில் அவங்களோட உழைப்பு இருக்குது. அதே மாதிரி நான் பார்க்குற வேலையில் என்னுடைய உழைப்பு இருக்குது. அதை தாண்டி நான் கடந்து வந்த வலி, வேதனை, துரோகம், நட்பு, பாசம், உழைப்பு, அதை தாண்டி இருக்கிற வெறி, அந்த வெறி என்னை விடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஓடிட்டே தான் இருப்பேன். நான் இன்னும் சூப்பரான படங்கள் பண்ணுவோம் டெஃபினட்டாக. உங்களை ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா இப்போது அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது எல்லாமே டெஃபினட்டாக நான் பண்ணுற படங்கள் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபகரமான படங்களாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஃபிலிம் கூட என் ப்ரொடியூசருக்கு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ பட் அதை பற்றி பேச வேணாம். அடுத்த படம் எல்லாருக்கும் லாபகரமான படமாக இருக்கும். பட் ஒரு நடிகனா அடுத்து நான் ஆசைப்படுறது எல்லாமே மக்களை திருப்திப்படுத்தணும். அதை தாண்டி முதல் நாள் முதல் ஷோ என் முகத்தை இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு ஆசைப்பட்டு வர எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். வெளியில் போகும்போது என்னையே என்ன நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு, நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு போனால் போதும். பப்ளிக் ரிவ்யூவில் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் சிரிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனீங்கனாலோ இல்லை ஒரு நல்ல மெசேஜை கேரி பண்ணிட்டு போனீங்கனாலோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தயாரிப்பாளராக என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் தியேட்டர்ஸ் அண்ட் என்னுடைய டீம் இவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கணும். இது ரெண்டு மட்டும் வச்சு தான் உழைச்சிட்டே இருக்கேன். ஸோ ஃபைனலாக என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்று தான், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நன்றி.